நமச்சிவாய நாராயணா நானந்தால் வாழ யூடியூப் பிரதமர்களே காலை வணக்கம். உங்கள் லாராஜி ஜோதிடர் கோமதி 19. மகர ராசிக்கு நவம்பர் மாச பலன்கள் என்ன பலங்கள் நடக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோ பதிவுல பார்ப்போம். மகர ராசி என்பர்களே, கால புருஷத்துவப்படி 10வது ராசி, தொழில் ஸ்தானம், நல்ல தொழில் வாய்ப்பு, சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகாரத்தில் வரக்கூடிய மகர ராசி என்பர்களே, பெண் ராசி, 7 சனியின் ஜென்மச்சனியில் இருக்கிறீங்க. இப்ப 7 சனி விலகப்போம். வருகிற 2023 ஜனவரி 17 தேதி அன்று சனி பகவான் உங்கள் ராசியை விட்டு பாதக சனியாக, 7 சனியின் கடைசி சனியாக கும்பராசிக்கு பேச்சாகிறார். மகர ராசி அன்பர்களே, மகர லக்னத்துக்கு இந்த பலன்கள் பொருந்தும். நவம்பர் மாசத்தை பொறுத்த வரைக்கும் இன்னமும் உங்க ராசி பகவான் ராசிக்குள்ளே இருந்தால் ஜென்ம சனியாக இருக்கிறார். குடும்பத்தில் பிரிவு, பகை, வீண் விரயங்கள், தொழில் மாற்றங்கள், தொழில் மந்தம், பணவரவு இழுவரி, வேலை கிடைக்கிற இழுவரி, வேலை கிடைச்சாலும் நிம்மதியற்ற வாழ்க்கை, மன அழுத்தம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கிறார் சனி பகவான். 7 சனியின் 2வது சுற்று சனிபான் ஜென்மச்சனியாக இருந்து அளவற்ற துன்பத்தை கொடுத்துட்டு இருக்கிறார். வக்ரம் நிவர்த்தியை வேண்டாம், பலமாக இருக்கிறார். கொஞ்சம் கவனமாக இருங்கள். இன்னொரு 3 மாசக்கால் பாதகச்சனி ஓரளவு உங்களுக்கு நன்மை தரும் சனியாக அமையும். பாதகச்சனியாக போற வரைக்கும் நீங்கள் உங்கள் மனதை அடக்கிக் கொள்ளுங்கள். செலவுகளை விரைவில் செய்ய வேண்டாம். குடும்பத்தில் வீண் விவாதங்கள் வேண்டாம். 3வது மனிதனுடைய தலையீடுகள் குடும்பத்தில் இருக்க வேண்டாம். தொழிலில் மட்டும் கவனம் செலுத்துங்க. வேலையில் வேகமாக செயல்படுங்க, மந்த நீங்கள் மெதுவாக செயல்படுவீங்க. இருந்தாலும் தொழில் சம்பந்தப்பட்ட மகளாக சென்றவர்களே, தொழில் மட்டும் இரு கண்களாக பார்த்து மிக வேகமாக செயல்பட்டால் இழப்புகளையும் இதுவரைக்கும் சரி செய்த இழப்புகளை ஓரளவு சரி செய்த முடியும். பொருளாதார ரீதியாக உங்கள் ராசிக்கு 3வது இடத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்று வக்கரம் பெற்றிருக்கிறார். 3வது இடங்கிறது முயற்சி ஸ்தானம். குரு பகவான் 12 மரியாதிபதியும் அவர் தான். 3வது இடங்கிற முயற்சி ஸ்தானத்திற்கும் அதிபதி அவர் தான். குரு பகவான் உங்களுக்கு நட்பு கிரகம். நட்பு கிரகம் வக்கரம் பெற்று நவம்பர் 17 வரைக்கும் இருக்கிறார். அப்புறம் வக்கரம் நிவர்த்தியாகி 3வது இடத்திலே ஆட்சி கொள்கிறார். அப்போ 3வது இடங்கிறது முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறது ஓரளவு நன்மை. ஆட்சி பெற்றிருக்கிற குரு பகவான் எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி கிடைக்கிற வாய்ப்புகள் கிடைக்கும். விரயத்துக்கு அதிபதி இருக்கிறனால விரயங்களும் உங்களுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. பணவரவு எவ்வளவு இருந்தாலும் செலவுகளும் கட்டுக்கடங்காமல் போகும். தேவையில்லாத செலவுகளை பண்ணுறதுக்கு விரயங்களை தவிர்த்துடுங்க. 3வது இடத்தில் இருக்கிற குரு பகவான் மக்கள் நிவர்த்தியான பிறகு உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றமான வாழ்க்கை, ஒரு புதிய பாதை, ஒரு புதிய தெம்பு, ஒரு புதிய பயணம் எல்லாமே நடக்கும். அது வரைக்கும் நவம்பர் 17 வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ராசிக்கு 4வது இடமான சுகஸ்தானத்தில் மேச ராசியில் ராகுபவான் இருக்கிறார். ராகுபவான் முழு பாவக்கிரகம் போகக்காரன் 4வது இடமான சுகஸ்தானத்தில் இருக்கிறார். 4வது இடத்தில் இருக்கிறது மேச ராசியில் இருக்கிற ஓரளவு நன்மை. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வீடு வாய்ப்புகள், புதிய வாகனங்கள் கிடைக்கிறக்கும். அதிர்ஷ்டத்துக்கு சொந்தக்காரர் ராகுபவான் சொல்லலாம். 4வது இடத்துல அது மேச ராசியில் இருக்கிறது ஓரளவு நன்மை பயக்கும் இடமாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ராகுக்கும் பகைக்கரகமாக இருந்தாலும் அவர் மேச வீட்டில் இருக்கிற ராகுபவான் ஒருவரை பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு ஆதரவாகும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத நன்மைகளும் கிடைக்கும். பெரிய வீடு, சின்ன வீட்டில் எப்படி இருக்கவங்க பெரிய வீடு, சொந்த வீடு வாங்குவாங்க, அல்லது பெரிய வீட்டுக்கு வாடகைக்கு இடம் மாறுதல் போன்ற வாய்ப்புகள்லாம் அந்த நவம்பர் மாதத்தில் இருக்குது. உங்கள் ராசிக்கு 5வது இடத்தில் குரு புண்ணியத்தில் செவ்வாய் பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ராசிக்கு 11 லாபஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான், 4வது இடமான சுகஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான், 6வது இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருந்து பின்னோக்கி நகர்ந்து வக்கர கதியில் 5வது இடமான பூர்வ புண்ணியம், குழந்தைகள் ஸ்தானம், எதிர்காலம், குலதெய்வ அருள் அப்படின்னு நம்ம எதனாலும் சொல்லலாம். இதெல்லாம் நமக்கு நல்ல கிடைக்கணும்னா 5வது இடத்தை வச்சு சொல்லலாம். 5வது இடம் மூல திரிகோணம்.
அப்ப ஐந்தாம் இடத்துல பூமி காரன் இருக்கிறது ரொம்ப நல்லது, வக்கரம் பெற்றிருக்கிறார், பாவ கிரகங்கள் வக்கரம் பெற்றிருக்கிறது ஓரளவு நன்மை. உங்க ராசிக்கு 11 அதிபதி, லாபஸ்தானத்துக்கு அதிபதி, நலமன சுகஸ்தானத்துக்கு அதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கிறது. நல்ல இடம் மாற்றங்கள், பூமி மாற்றங்கள், பூமி வாங்குறது, பூமியை விற்கிறது எல்லாமே நல்ல விலைக்கு போகும். நாள்பட்ட சகோதர சகோதரியுடைய பகைகள் நீங்கும், வெற்றிகரமாக வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யோகங்கள் உண்டாகும். இரத்த உறவுகள் பங்காளிகள் எல்லாமே மீண்டும் இணைவாங்க, அது மூலம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள். பிரச்சனைகள் இருந்து அகல போறீங்க, பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து விடுபட போறீங்க, மன நிம்மதியாக இருக்கும். வக்கரம் பெற்றிருக்கிறார், பாவகிரகங்கள் வக்கரம் பெற்றிருக்கிறது உண்மையில் நல்லது. அஞ்சாம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்லது தான் செய்வார், அது கெடுதலான இடம் இல்லை. ராசிக்கு 10 இடமான ஜீவனம் தொழில்ஸ்தானமான சுக்கரமனையில் சூரிய பகவான் ஈசர் பெற்றிருக்கிறார், பலம் இழந்திருக்கிறார். ராசிக்கு 10 இடத்தில் கேது பகவான் இருக்கிறார், ஞானக்காரகன், போகக்காரகன், மோட்சக்காரகன் சொல்லலாம். அதே ராசியில் 10 இடத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். சுக்கிர பகவான் 5-10 உடையவர். அப்போ 5 இடம்ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், 10 இடங்கிறது தொழில்ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று பலமாக இருக்கிறார். நவம்பர் 12 வரைக்கும் இந்த பலன்கள் உங்களுக்கு பொருந்தும். நவம்பர் 12 அப்புறம் இடப்பெயர்ச்சியாகி 11 இடமான லாபஸ்தானத்துக்கு வரார். அப்போ மகர வீட்டுக்கு பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வந்தாலும் நல்லா இருக்கும். இன்னொரு 2 காலங்கள் உங்களுக்கு சுக்கருடைய அருளும் ஆசியும் கிடைக்க போது. சுகபோக வாழ்க்கை, நல்ல வாகனங்கள், நல்ல வெளிநாடு சுற்றுலா, வெளிமாநில சுற்றுலா, குடும்பத்தில் இல்லறம், இனிமையான இல்லறம் எல்லாம் நடக்கும். ஏன்னா 10 இடத்துல இருக்க நல்லது. சுக்கிரம் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு அமோகமான பண வரவு, தொழில் விரிவாக்கம் நடக்கும். சூரிய பகவான் ஈசன் பெற்றிருக்கிறார், சூரிய பகவான் அரசாங்க நன்மையில் கிடைக்கக்கூடிய கிரகம், அவர் நீசமிழந்து பலமிழந்து இருக்கிறார். அப்போ மலமிழந்த சூரிய பகவான் உங்களுக்கு அரசாங்க நன்மைகளை தடைகளும் தாமதத்தையும் உண்டு பண்ணுவார். அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய பணங்கள் உங்களுக்கு தாமதமாக லேட்டாக வந்து சேரும். அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டாம், அரசாங்கத்திலிருந்து எதுவும் நோட்டீஸ் வந்ததுன்னா சரியாக விளக்கம் கொடுத்துக்கிடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். ஏன்னா சூரிய பகவான் ஈசன் பெற்றிருக்கிறது, ஓரளவு நன்மை இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். கேது பகவான் 10 இடத்தில் இருக்கிறார், தொழிலில் ஒரு பாவியாக இருக்க வேண்டும். கேது பகவான் ஞானக்காரகன், உங்கள் அறிவை கொண்டு தொழிலை விருத்தி செய்கிறது, தொழிலை பன்மடங்கு கூட்டுறது, பொருளாதார விருத்தி செய்கிறதெல்லாம் உங்களுக்கு அருமையாக கேது பகவான் உதவி செய்து கொண்டிருக்கிறார். நவம்பர் 12 அப்புறம் சுக்கிர பகவான் இடப்பெயர்ச்சியாகி உங்கள் ராசிக்கு 11 இடத்தில் வரார். நவம்பர் 17 அப்புறம் சூரிய பகவான் நீசம் பெற்று பலம் கூடி செவ்வாய் வீட்டில், பலம் பொருந்திய செவ்வாய் வீட்டுக்கு வரார். அங்கே புதன் பகவான் இருக்கிறார், புதன் பகவான் 9 பாக்கியத்துக்கு உடையவர், 6 உடையவர். கடன் எதிரில் நோய் தொல்லைக்கு அதிபதியான மிதுன ராசி அதிபதியான புதன் பகவான், முதலாம் இடமான பாக்கியத்துக்கு அதிபதியான கன்னி ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் 11 இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அற்புதமான புதன் லாபங்கள் கிடைக்க போது. கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிற மகர ராசி பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகளுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட சில உயர்வான இடம், நல்ல காலேஜ், நல்ல சீட்டு, அரசாங்க தேர்வுகளினா உங்களுக்கு நல்ல ரிசல்ட், வேலைவாய்ப்பு கிடைக்க பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 11 இடத்துல சுக்கிர பகவான் வர்றது ரொம்ப நல்லது. நவம்பர் 12 அப்புறம் நல்லது. 12 இடங்கிறது நவம்பர் 12 அப்புறம் 11 இடத்துல சுக்கிர பகவான் வர்றது நல்லது. அதுவும் செவ்வாய் வீட்டில் இருக்கிறார், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறனால பூமி யோகம் கிடைக்க போது. 11 லாபஸ்தானம், புதன் பகவான் இருக்கிறார், கூடவே சூரிய பகவானும் நீசம், நீசம் பெற்ற சூரிய பகவான் நீசம் பங்கமாகி அவர் நிவர்த்தியாகி 11 இடமான லாபஸ்தானத்துக்கு வர. நவம்பர் 17 அப்புறம் சூரியன், சுக்கிரன், புதன் 3 கிரகங்கள் 11 இடத்தில் இளைய உபய கலத்திர ஸ்தானத்தில் அருமையாக இருக்கிறது, உங்களுக்கு நல்லது. செவ்வாய் வீடு வந்து சூரிய பகவானுக்கு நட்பு, அதி உன்னத நட்பு 11 இடத்தில் இருக்கிறார். புதன் பகவானும் நட்பு கிரகத்தான், சுக்கிர பகவானும் ஓரளவு செவ்வாய்க்கு நட்பு கிரகம் என்று சொல்லலாம். ஆனால் சுக்கிரன், புதன், சூரியன் 3 கிரகமும் 11 இடத்தில் லாபஸ்தானத்தில் இருந்து போட்டி போட்டுக்கொண்டு நவம்பர் 15 அப்புறம் உங்களுக்கு அருமையான நற்பலங்களை கொடுக்க, பொருளாதார முன்னேற்றம், பொருளாதார வாய்ப்புகள், இழந்த பொருளாதாரத்தை மீட்டுறதெல்லாம் நடக்கும். 7 ஜென்மச்சனியிலிருந்து கஷ்டப்பட்டவங்களுக்கு இந்த 2 காலமும் ரொம்ப அருமையாக இருக்கும். நல்ல முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம், கணவன் மனைவிக்குள்ள ஒரு விட்டு கொடுத்து போகிறது,
இல்லறத்தில் ஒரு இனிமை, புதிய திருமண வாய்ப்புகள், எல்லாம் பதினோராம் இடத்துல இருக்கிற கிரகங்கள் முழுமையாக நன்மை செய்யும். குரு பகவானும் நவம்பர் 17க்கு அப்புறம் மக்கர நிறத்தை அடைகிறார். முழு சுபக்கிரகமான குரு பகவான் அவர் விரயத்தை தந்து கொண்டு இருந்தார். உனக்கும் விரய நிவர்த்தியாக போகுது, வக்கரம் நிவர்த்தியாக போகிறது. அப்போ குருபகவானும் சேர்ந்து அவர் வக்கரம் நிவர்த்தி ஆகும் போது நவம்பர் 17க்கு அப்புறம் உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை இருக்க போது. ஏழரை சனி நடக்கா அப்படிங்கிறது கூட உங்களுக்கு தெரியாத அளவுக்கு பொண்ணும் பொருளும் சுகமான வாழ்க்கை எல்லாம் நடக்க போகிறது. ஏழரை சனியுடைய ஜென்மச்சனியிலிருந்து விடுபட போறீங்க. ஜென்மச்சனி 2.5 வருஷம் 5 வருட காலமாக ரொம்ப அல்லல், துன்பங்கள், துயரங்கள், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பிரிவினை, தொழில் நஷ்டம், வாழ்க்கையில் நஷ்டம், விரைய செலவெல்லாம் கொடுத்த சனி பகவான் பாதகச்சனியாக நல்ல இடத்துக்கு போறார். அது ஆட்சி பெற்று பலமாக கும்பராசியில் இருக்க போறார். வருங்காலங்கள் உங்களுக்கு நல்ல எதிர்காலமாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழுத்திடுங்க. அதனால நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். நன்றி, வணக்கம்.